ஃபோக்கஸ் வணக்கம். ஐ எம் லிட்டில் ஸ்டார் அவேனா சூப்பர் ஸ்டார் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அருமையான பீட்ரூட் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கேரட்டை நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், 1 3 கொத்து கருவேப்பிலை, 1 சின்ன பீட்ரூட்டை நறுக்கி வச்சுருக்கிறேன். காஞ்ச வத்தலூர் 10 எடுத்து வச்சுருக்கிறேன். 3 நார்மல் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் வந்து பீட்ரூட்லாம் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ரூட் கேரட்லாம் போட்டு நம்ம சட்னி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னா அவங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளும் நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு போய் சேரும். சரி, நம்ம பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. வாங்க, வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பை போட்டுட்டு இஞ்சி, நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. வச்சுருக்க பீட்ரூட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்ல மணம் வரணும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துப்போம், சீக்கிரம் வதம் இருக்குது. காரம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், காய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இறக்கும்போது தான் தேங்காய் துருவில் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கி ஆற வச்சு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் போட வேண்டாம். இறக்கிறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி நல்லா மணம் வந்துடுச்சு. உங்கள்கிட்ட நான் புளி சொல்ல மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க, அதோடய போட்டு அரைக்கணும். வதங்கிடுச்சு. துருவலுக்கு இப்போ தேங்காய் துருவலை போட்டு கிளறிட்டு இறக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு கிளறு மட்டும் கிளறுங்க. ஒரு சூடு எறினா போகிறோம் தேங்காயில் கொஞ்சம். சொன்ன புளி துண்டு ஒன்றையும் அதையும் போட்டுருங்க. இதிலே நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். இப்போ ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ அரைக்க போகிறேன். அடுப்பில் வானிலை வச்சுருங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு 2 போடுங்க.
உளுத்தம் பருப்பு பொரியுது. பொரியும் போது கடுகையும் சேர்த்துருங்க. நம்ம அரைச்ச விழுது கிடச்சிருச்சு நம்மளுக்கு பீட்ரூட் சட்னி. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு வெளியில் உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி கழுவி ஊற்றிடலாம். மிச்சத்தை ஜாரை கழுவி நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த சின்னதாக ஒரே கொதி வந்துட்டோம். உப்பு பார்த்தா உப்பு கொஞ்சம் போடணும். ஸோ நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்ம பாருங்க கொதிக்குது, பபிள்ஸ் வருது. போதும், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஸ்டாப் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் முதல் முதல்ல என் சேனலில் பார்க்குறவங்களை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நன்றி. அருமையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.